திருவள்ளுவருக்கு காவி உடைய போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சதிகள் நடந்துட்டு இருக்கு. தமிழர்களை நாங்கள் தலையில் ஏற்றி வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு செங்கோலை கொண்டு போகிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து. ஆனால் அதுக்கெல்லாம் அசர்ற மக்கள் கிடையாது நம்ம தமிழர்கள். சட்டமன்ற தேர்தலில் காமிச்சாச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் காமிக்க வேணும். நம்ம சமூக அமைப்பில் அதை எட்டுவதற்கு ஒரே மாதிரியான கல்வி, ஒரே மாதிரியான சூழல், வீட்டில் இருக்கிற சூழல், படிச்சுட்டு வீட்டுக்காக வேலை செய்கிற குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அப்படின்றத பத்தி யோசிக்காத மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி கவலைப்படாத ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க. எதனால திணிக்கிறாங்க? ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸாகவே இருக்கணும். மேல மேல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய இந்த வசதி வாய்ந்த மக்களுடைய குழந்தைகள் தான் அதிகாரத்தில் போய் உட்காரக்கூடிய இடத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் திட்டம். இதை வேண்டாம் 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 என்று எத்தனையோ வருஷமாக இது கல்விக் கொள்கை வரப்போகிறது என்கிற பொழுது இதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு அளவிற்கு நாம குழந்தைங்க கிட்ட இல்ல அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர் நம்மளுடைய தோழர்கள் அப்படி இருக்கிறவர்களால இந்த கல்வி கொள்கையில இருக்கிற நஞ்சை குழந்தைகளிடம் கொண்டு போய் சேராத அளவுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு நாம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சான்ஸ்கிரிட் படிக்க சொல்றாங்க, எதுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும் நம்ம குழந்தைங்க? ஏதாவது ஒரு வேலைக்கு சம்ஸ்கிருதத்தில் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் தான், அது வந்து அர்ச்சனை செய்கிற வேலை மட்டும்தான். இந்த அர்ச்சனை செய்கிற வேலைக்கு நம்ம குழந்தைங்களை சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த வேலைக்கு தகுதி படித்தவங்களா? இல்லை. அப்போ சம்ஸ்கிருதம் தேவையா? இல்லை. ஆனால் சம்ஸ்கிருதத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும், ஹிந்தியை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டவங்கெல்லாம் ஏன் இங்க வந்து நம்ம கிட்ட வேலை பண்றதுக்கு வர்றாங்க? ஹிந்தி தான் தெரியுமே, பீகார்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க தானே. அவங்க ஏன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக ஒரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல அங்கிருந்து அத்தனை தொழிலாளர்கள் வாய்ப்பு இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம இங்க வந்து கட்டிடத்துக்காக, கட்டிட தொழிலாளர்களாக, பெயிண்டர்ஸாக வேலை பண்ணுறதுக்காக அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் ஏறியிருக்கோம் அப்படின்னு செத்துப்போனவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தாத, ஹிந்தி அங்கே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் எதுக்கு அதை கற்றுக்கணும் அப்படின்றது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் மேலே மிகப்பெரிய பொறாமையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம முட்டி மோதி நம்ம குழந்தைங்களை வந்து கொஞ்சம் முற்போக்குத்தனத்தோட வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது பிடிக்கல. அதை கலைக்கிறதுக்காக தான் மிகப்பெரிய சதிகள் நடந்துட்டு இருக்கு. தமிழர்களை நாங்க தலையில ஏத்தி வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு செங்கோலை கொண்டு போறாங்க தமிழ்நாட்டிலிருந்து. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், ஆனால் அதுக்கெல்லாம் அசர்ற மக்கள் கிடையாது நம்ம தமிழர்கள் என்பது நாடாளுமன்ற தேர்தலையும் காமிச்சாச்சு, காமிக்க போகிறோம். சட்டமன்ற தேர்தலில் காமிச்சாச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் காமிக்க வேணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக, அக்கறையாக இருக்கிறது. இப்போ நம்ம தென் இந்தியாவில் எதையுமே பண்ண முடியல அப்படின்றது தான் இந்த மத்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துர்கனவா அது தெரியுது. ஆனா நம்ம மேல திணிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நாம விழிப்போட இருந்து மதத்தின் பெயராகவோ
சாமியின் பெயராகவோ ஒரு வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத அட்லீஸ்ட் இப்ப வந்து நம்ம தமிழர்கள் அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சமத்துவத்தை பேசியவர் வள்ளலார். சமத்துவத்தை பேசியவரை வள்ளலாரை என்ன சொன்னாரு, எங்க ஆன்மீகத்தை சொன்னாரு அப்படின்னு ட்ரை பண்றாங்க. திருவள்ளுவருக்கு காவி உடைய போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது எல்லாம் என்ன, நமக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேர்கள் வந்து கடவுளை நம்புறவங்க இருக்காங்க. ஏன்னா கடவுள் வந்து மிக தேவையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்பொழுது ஒரு பிடிப்பு தேவை இருக்கிறது, ஒரு ஆதாரம் தேவை இருக்கிறது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் கைவிட்ட நிலையில் ஒரு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு தைரியத்தை தருகிறது என்றால், அந்த தைரியத்தை உங்களுக்கு தருகிற ஒரு சமூகத்தை ஏற்பாடு செய்துவிட்டு உங்களிடமிருந்து அந்த கடவுள் நம்பிக்கையை நான் பறித்து கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.